Hello friends, welcome to my art of cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி ஸ்பெஷல் ஓட்டு மாவு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹெல்தி டிஷும் கூட. இந்த ஓட்டு மாவு பண்றதுக்கு நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு புட்டு மாவு எடுத்துக்கிறேன். அதாவது பச்சரிசில செஞ்ச புட்டு மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு தேங்காயோட கட்டி பால் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு sugar எடுத்துக்கிறேன். இதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வந்து கட்டியா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் தான் எடுத்துக்கணும். இரண்டாவது எடுக்கிற பால் எதுவும் இதல யூஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் பால் வச்சு தான் நம்ம இந்த ஓட்டு மாவு செய்யணும். அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் தேங்காவை இந்த மாதிரி ஜல்லட வச்சு நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவை இந்த மாதிரி ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டா ஹீட் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். ரொம்ப டீப்பா வறுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டைய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த எடுத்து வச்சிருந்த முட்டை அப்புறம் தேங்காய் பால் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா நம்ம மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணணும். வாங்க இப்ப வறுத்திருக்கிற மாவுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த எக் ஆட் பண்ணிக்க போறோம். தென் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க தேங்காய் பால் எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குதுன்னு. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ங்கிறதுனால குட்டீஸ்க்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாவு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வறுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓட்டு மாவை நம்ம குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது நம்ம வறுத்து எடுக்கணும். பட் நம்ம வறுக்கும் போது எண்ணெயில இடையில ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ஓட்டு மாவோட ஸ்மெல் நமக்கு கரெக்டா கிடைக்கும். ஃபுல் ஹீட் வைக்காம நம்ம சிம்ல வச்சுட்டே லைட்டா வறுத்துட்டே இருந்தா அடி பிடிக்காம நமக்கு இருக்கும். ஓட்டு மாவும் நமக்கு கரெக்டான பதத்துல கிடைக்கும். இதோட நான் வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி எடுத்திருக்கேன். அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்க 45 மினிட்ஸ் ஆயிருச்சு. ஓட்டு மாவு நமக்கு கரெக்டான பதத்துல கிடைச்சிருச்சு. நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் ஓட்டு மாவு ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை கடையில வாங்காம நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா ட்ரை பண்ணிடலாம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.